அண்மை செய்தி. தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிக்கும் தமிழக ஆளுநரை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடும்போது தள்ளி வைத்துள்ளது. ஆரோவில் அறக்கட்டளையின் நிர்வாகக் குழு தலைவராக உள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதால் எந்த தகுதியின் அடிப்படையில் ஆளுநர் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கம் அளிக்க உத்தரவிடக் கோரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் ஆரோவில் அறக்கட்டளை சட்டப்படி தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டவருக்கு ஊதியம், படி ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்பதால் அவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனம் 158வது பிரிவின்படி ஆளுநராக பதவி வகிப்பவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவிகளை வகிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆர் என் ரவி ஆளுநராக பதவியில் நீடிக்க தகுதி இழப்பாகிறார் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆளுநர் வழக்கு தொடர முடியாது என அரசியல் சாசனம் சட்ட பாதுகாப்பு வழங்கியிருந்தாலும் அது ஆளுநர் என்ற பதவியின் செயல்பாடுகள் தொடர்பானதுதான் என்றும் தனிப்பட்ட முறையில் அவரது செயல்பாடுகள் தொடர்பாக வழக்கு தொடர முடியும் எனவும் மனுதல் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் ஆதாயம் தரும் பதவி வகிக்கும் ஆளுநர் ரவி சட்ட விதிகளின்படி ஆளுநர் பதவியில் நீடிக்கிறாரா என விளக்கமளிக்க வேண்டும் எனவும் சட்ட விதிகளுக்கு முரணாக பதவியில் நீடிப்பதாக இருந்தால் அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் எனவும் வாதிடப்பட்டது. பல மாநிலங்களில் ஆளுநர் விளக்கமளிக்க உயர்நீதிமன்றங்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறி பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி மனுதாரர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதானா என்பது குறித்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளிவைத்து உத்தரவிட்டுள்ளார் அரசு. கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.